பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, என்னோட வாய்ஸ் சாம்பிளா அவரு தான் எடுப்பாரு. வாங்கலாம் சேர்த்து போகோ எக்ஸ்பை சீரியஸ் ரெண்டு போன் லான்ச் பண்ணாங்க. எக்ஸ்பை ப்ரோ பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, இன்னைக்கு எக்ஸ்பை பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்பையோட பாக்ஸும் எக்ஸ்பை ப்ரோ மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் அவங்களோட பாரம்பரிய கலர் பிளாக் அண்ட் எல்லோ கலர்ல பாக்ஸ், ரியாலிட்டி ஃப்ளோ 120Hz 5G இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெட்மி பாக்ஸ் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் மட்டுமா, கேஸ் பேப்பர்ஸ், போகோ எக்ஸ்பை பிளாக் கலர் பாக்ஸ், 33W அடாப்டர், சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி ஏ டு டைப் சி. இந்த போனை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும், பட் அதுக்கு முன்னாடி இந்த போன்ல என்னென்ன ஸ்பெக் இருக்கு அப்படின்றத கட 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 கடன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த போனை பத்தி நான் சொல்றத விட நீங்களே வந்து டைரக்டா தெரிஞ்சுக்கிறீங்க. பாத்துருவோமா, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட, ஃபுல் எச்டி பிளஸ் ரெசல்யூஷனோட, 1200 nits பீக் பிரைட்னஸோட, கார்னிங் ஒரு கிளாஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அண்ட் ஸ்னாப் டிராகன் 695 இருக்கு, 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 120K நிறைய போன்ல தான் யூஸ் பண்றாங்க, பட் கூலிங்க்னு பெருசா எதுவும் கிடையாது. ரெண்டு வேரியன்ட்ல வந்து அவைலபிள் இருக்கு, 6GB அண்ட் 8GB. தவிர 5000mAh பேட்டரி இருக்கு, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. MIUI 13 மேல ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரன் ஆகுது. 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இதுல வந்து MIUI டாலரும் கொடுத்திருக்காங்க, இது ஒரு அட்வான்டேஜ். பட் ப்ளோட்வர்ஸ் இப்ப போக்கோலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. செல்ஃபிக்கு 13 மெகாபிக்சல், 4K சப்போர்ட் கிடையாது. பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஓரளவு டீசன்ட்டா மட்டும் தான் இருக்கும். இதை தவிர ப்ளூடூத் 5.1 இருக்கு, IR கொடுத்திருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. முடிச்சாச்சுப்பா. ஆக்சுவலாக எதுக்கு இந்த ஃபோனோட ஸ்பெக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரே ஃபோனை 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4வது டைம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன சின்ன சேஞ்சஸோட எஸ் ரெட்மி நோட் 12 5G ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்கல்ல, அதில் ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணி 4G வேரியன்ட் ஒன்று விட்டாங்க, சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் போக்கோ X5 ப்ரோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அதுலேயும் ப்ராசஸரு கேமரா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, அதையும் கூட விட்டாச்சு. இப்போ என்னன்னா அகைன் போக்கோ X5 சொல்லி 695 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று இருக்கு, மிச்சபடி அதே டிஸ்பிளே, அதே பேட்டரி, அதே போனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். இது வந்து இந்த போக்கோல மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரியல்மி அதான் பண்றாங்க, சாம்சங் அதான் பண்றாங்க, விவோ அதான் பண்றாங்க. பட் இங்க நடந்தது என்னன்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இப்ப ரீசெண்டா வந்த விவோ T2 எடுத்துக்கோங்க, நார்சோ N55 எடுத்துக்கோங்க, சாம்சங் இப்ப அடுத்து போன்ஸ் வந்து வரப்போகுது, இந்த மாதிரி எக்கச்சக்க போன் இதே மாதிரி பண்றாங்க. இதனால ஒரு பிராண்ட் வேல்யூ, அதாவது ஒரு பிராண்ட்ல வந்து பிடிச்சு வாங்குறது அப்படின்ற அந்த எண்ணம் பாத்தீங்க அப்படின்னா குறையுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை தாண்டி இந்த போனை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா ரெட்மி நோட் 12 4G இருக்குல்ல, அந்த வீடியோ பாத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன். சரி, இந்த போன் வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 17,695, ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், AMOLED டிஸ்பிளே, குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல இதே பட்ஜெட்ல வேற என்ன போன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க பிராண்ட்ல X4 ப்ரோன்னு ஒரு போன் விற்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா actually இது டவுன்கிரேட். சரி, இப்போ நம்ம மெயின் மேட்டரியே வருவோம். 120K ல எந்த போன் பெஸ்ட் அப்படினு கேட்டிங்க அப்படினா ஒரு 2-3 போனை சொல்லலாம்னு வெச்சுக்கோங்க. முதல்ல IQOO Z7, பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் கேமிங்க்காக ட்ரை பண்றீங்க அப்படினா இந்த பட்ஜெட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருக்கும். AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும், இது எல்லாமே இதோட பிளஸ். சோ 20K ல பாத்தீங்க அப்படினா ஓரளவு இன்னைக்கு நிலைமைக்கு பெட்டரா இருக்கும். அதாண்டி கேமரா எனக்கு பெட்டரா வேணும், 120K ல 8GB RAM-ல வேணும், ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும் அப்படினா OnePlus Nord CE3 Lite, சீக்கிரமே வீடியோ வருது, வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட செய்க கமிங் சூன்.